ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபயர்மேன் ரெக்யூர்மெண்ட் 2021 ஆண்டுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபயர்மேன் ரெக்யூர்மெண்ட் 2021 ஆண்டு ஒரு நேரடி ஆட்சேர்ப்பு மூலமாக தான் நடக்கப்போகுது. மாத ஊதியம் பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற எண்டோர்கள் டெஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபயருக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் மட்டும்தான் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியுது. இந்த போஸ்டிங்கான ஹைட்டு, ஸோ ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 81.5 சென்டிமீட்டர்லேருந்து 85 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து 50 kg வந்து மினிமம் வெயிட்டாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ட்ரல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 63.5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட்டு தூக்கிட்டு 183 மீட்டர் வந்து 90 செகண்டில் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 63 கிலோ வெயிட்டை வந்து நீங்கள் வந்து ஷோல்டரில் வந்து ஷோல்டரை வச்சுக்கிட்டு 183 மீட்டர் வந்து, ஸோ 90 செகண்டில் வந்து ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ரோப்பிங்கான 3 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பிங்கான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுது. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது எப்படின் பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மாக தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் மட்டும் இதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்கில் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு டேட் என்ன அப்படின்னு இருக்கும்போது மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளே இந்த பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஸோ 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸும் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராவது எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா அந்த பணிக்கு விண்ணப்பிக்கிங்க. ஸோ விண்ணப்பிக்க எலிஜிபிலிட்டி எல்லா கேரண்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.